ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதிமுகவின் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவருடைய உதவியாளராக இருந்த பூங்குன்றன் அவர்கள் வெளியிட்டுள்ள முகநூல் பதிவு தற்போது அதிமுக வட்டாரத்திலும் அரசியல் வட்டாரத்திலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று முன்னோர்கள் எதற்கு சொன்னார்களோ அதற்காக காத்திருந்த நிர்வாகிகள் இனி மாற்றத்தை நோக்கி பயணத்தை தொடர இருக்கிறார்கள் என்பதை வேதனை தரும் செய்தியாக பதிவிடுகின்றேன். கழகத்தை விட்டு யாரும் செல்லவில்லை என்று சொன்னாலும் கூட கழக உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டிருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. நான் சொல்வது உங்களை வேதனைப்படுத்த அல்ல, கோபப்படுத்தவோ அல்ல. பிகில் படத்தில் நடிகர் விஜய் அவர்கள் குண்டம்மா குண்டம்மா என்று அழைப்பது அவரை கிண்டல் செய்வதற்காக என்று நினைத்தால் அது அவருடைய அறிவீனம். அவரை உற்சாகப்படுத்தவே அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு என்று நினைத்தால் அவர் அறிவாளியாக உள்ளார். உங்களை கோபப்படுத்தவோ ஆலோசனைகளை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்கின்றீர்கள் என்பது உங்கள் அனுபவத்தை பொறுத்ததுதான். ஆனால் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் யோசிக்காமல் இருந்ததின் நிலைதான் இப்போது இருக்கக்கூடிய அதிமுக நிலை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். உற்சாகப்படுத்த நிறைய வாய்ப்புகளை இறைவன் உங்களுக்கு வழிவகுத்து தந்தாலும் நீங்கள் அதனை பயன்படுத்திக் கொள்ள தயாராக இல்லை என்பது தொண்டர்களின் மனதை நெருங்கி பார்த்து அதாவது அவங்களை நெருங்கி பார்க்கும்போது தான் தெரியக்கூடியதாக இருக்கு. திருநாள் பரிசையும் விட்டுவிட்டீர்கள். எல்லோரும் இணைந்து எங்களை வளர்ந்ததாக கட்சியை காப்பாற்றுவோம் வலிமையாக்குவோம் என்று உறுதிமொழி எடுங்கள். ஒன்றுபட்டு தொண்டர்களின் கவலையை தீர்த்து வையுங்கள். இல்லை என்றால் ஒவ்வொருவராக உங்களை விட்டு செல்லும் போது நான் சொல்வதில் தவறில்லை என்பதை உணர்வீர்கள். அதாவது சுதாரிப்பதற்கான நேரங்களை தவறவிட்டு ஆட்சியை இழந்து விட்டீர்கள். இனியாவது சொல்வதை கேளுங்கள். கட்சி மாறினால் தவறில்லை என்னும் மனநிலைக்கு கழக நிர்வாகிகள் பலர் தற்போது வந்துவிட்டார்கள் என்பதை நான் அறிந்த உண்மையான செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. போக போக தெரியும் இந்த வார்த்தைகளின் உண்மை புரியும் என பூங்குண்டன் அவர்கள் வேதனையுடன் இந்த தகவலை பதிவிட்டுள்ளார். ஆக மொத்தத்தில் அதிமுகவில் இருக்கக்கூடிய பலரும் தை மாதம் பிறந்ததுக்கப்புறம் வேற கட்சிக்கு போகலாம் அல்லது வேற ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு ஏற்கனவே பல செய்திகள் அரசல் புரசலாக பேசப்பட்டு கொண்டிருந்துச்சு. இந்த நிலையில்தான் தற்போது ஜெயலலிதாவுடைய உதவியாளராக இருந்த பூங்குண்டன் அவர்கள் அதிரடியாக இந்த தகவலை பதிவிட்டிருப்பது அதிமுக வட்டாரத்தில் குறிப்பாக எடப்பாடி வட்டாரத்தில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி இருப்பதாக தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் சார்ந்து உங்களுடைய மேலான அபிப்பிராயங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மேலும் இது போல புதிய தகவல் இது நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ்.